இன்னைக்கு கிராண்ட் சமையலில் சுவையான சாம்பார் எப்படி வைக்கணுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து சாப்பாடு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிடலாம். வாங்க இந்த சாம்பாரை எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு கேரட்டை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்திருக்கேன், அதை வந்து இடிச்சா மாதிரி எடுத்திருக்கேன். ரெண்டு கத்திரிக்காவை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். துவரம்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கணும். சாம்பார் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்ப மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். வெல்லம் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு குக்கரில் 1 கப் துவரம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும், கொஞ்சமாக தக்காளி, இடித்த பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிடுறேன், மஞ்சள் தூளியும் இதில் ஆட் பண்ணிடணும். இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சிடலாம். இப்போது குக்கரை மூடிட்டு இதை 3 விசிலுக்கு வேக வச்சு எடுக்கலாம். இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கணும். கடாய் ஹீட் ஆன உடனே இதில் சுத்தமான கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே இதில் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இதில் சீரகம், காஞ்ச மிளகாய் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் இடித்து வச்ச பூண்டு ஆட் பண்ணிடலாம். பூண்டையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகி முடித்த உடனே இதில் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது தக்காளியெலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிடலாம். கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம்.
இந்த காய்கறிகள்லாம் நல்லா வதங்கும் போதே நம்ம வந்து இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது காய்கறியெலாம் நல்லா வதங்கி முடித்த உடனே இதில் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிடலாம். இதிலேயே குழம்பு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த எண்ணெயிலே இது நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி 3 விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்புலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த காய்கறிலாம் வேக வைக்கிறதுக்கு இந்த பருப்பில் இருக்கிற தண்ணி மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இந்த காய்கறிலாம் நல்லா வெந்த உடனே நம்ம வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறிகள்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கலாம். இப்போது 10 நிமிஷம் கழித்து காய்கறிலாம் வெந்துச்சுன்னு பார்க்கலாம். காய்கறிகள்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச பருப்பு இதில் ஆட் பண்ணிடலாம். பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது புளியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை இந்த சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது இதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாம்பாரை நல்லா கொதிக்க விடணும். இப்போது சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு. கடைசியாக வந்து வெல்லம் பீஸ் சின்னதாக வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.